வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் நல்லா இருக்கீங்களா? டீ காஃபி சாப்பிட்டீங்களா? ரைட், ஓகே. தம்பிக்கு உடம்பு கொஞ்சம் பரவாயில்ல, பரவாயில்லன்னு சொல்ல முடியாது, இருமல் லைட்டாக இருக்குது. பட் அவனுக்கு உள்ளுக்குள்ளே ஃபீவர் ஷெட்டிக்குது, மேலே ஃபீவர் மூஞ்சி டல்லாக இருக்குது. ரெஸ்டட்ரா எழுதாதரா ரெஸ்டட்ரான கூட கேட்க மாட்டேன், எழுதுந்தான் இருக்கான். அவனை இஞ்சி டீ போட்டிருக்கேன், இஞ்சி தட்டி டீ. ஒன்றும் இல்லை சொல்ல, நான் இருக்க ஸ்லோ பண்ணிடுறேன். ரைட், என்ன பண்ணுறா மட்டும் பாருங்கள். நான் அப்படியே கீழே போகிறேன். இப்போ அவன் மாதிரி யாராலும் இருக்க முடியாதுங்க. உடம்பு சரினா கூட எழுதுறான் பாருங்கள். சூரி ரெஸ்டட்னா கூட எடுக்க மாட்டேங்கிறான். அவன் பான்னு படிக்கிறான் எழுதுறான், பாவமாக இருக்கு சொன்னான்னு கேட்க மாட்டேங்கிறான். இஞ்சி டீ, இஞ்சி நல்லா தட்டி போட்டிருக்கேன். பெண்ணாலும் அவன் உடம்பு சரியில்லை, அப்படியே டல்லாக இருக்கான். நான் தான் பேச்சு போடுவேன். யாருன்னா ஒருத்தர் ஃபோன் பண்ணி எப்படா இருக்க, என்ன சாப்பிட்ட, என்ன ஆச்சு. அவன் ஒரு அநாதன்னு தெரியுது. அம்மா அப்பா இல்லாதவங்க அநாதை தான், அம்மா அப்பா இல்லாதவங்க கண்டிப்பாக அநாதை. அட்லீஸ்ட் கொண்டாடிடுவோன்னு குழந்தைக்கு யாரும் எதுவுமே கிடையாமல் தனியாக இருக்கான். ஒரு ஃபோன் பண்ணி எப்படா இருக்கு, கோல்டு எப்படி இருக்கு, ஜுரம்ன்ற ஒரு வார்த்தை. தாங்க மனுஷனுடைய உலகம். ஏன்னா எப்படின்னா செத்து போட்டோம், நாம் நல்லா இருக்கோமா? அவ்வளோதான். என்ன பண்ணுறாங்க இந்த சமயம்? வெக்ஸ் ஆயிடுது, யாரை பார்த்தாலும் அவனுக்கு எரிச்சலாக இருக்கு. சரி விடுங்க, கீழே போ. சூரே சூரே, இஞ்சி டீ கிட்டீங்களா? தொண்டைக்கால வர எழுதுறேன். இன்ட்ரெஸ்டா? உன்னை நான் அறிவேன், என்னை என்று யார் அறிவார்? கண்ணில் நீர் வழிந்தால் என்னை என்று யார் துடைப்பாய்? தாய் பறவை மிதித்தால் செய் பறவை நோவதில்லை, காயம் ஆவதில்லை. உன்னை நான் அறிவேன். சூரி என்ன எழுதுற? எஸ் கமிங். உடம்பு பரவாயில்லையா கொஞ்சம்? தொண்டை வலி எப்படி இருக்கு? ஆ, அது கிளீன் பண்ணுறேன் இப்போது. உனக்கு தொண்டை வலி எப்படி இருக்கு சூரி? பரவாயில்லையா? ஆராரோ பாட இங்கு யாரும் இல்லை, உனையல்லி செல்லம் கொஞ்சம் யாரும் இல்லை. இந்த ஏய் அவன் விளாட்ணும் இப்படி டீயா காஃபி? இந்த இந்த ஆண்டவை கும்பிடாத, இந்த 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 இதோ இங்கே பார், இங்கே பார், இங்கே பார். ஓகேவா? இல்லை நான் போட மாட்டேன், பயப்படுறேன். இந்த சூடாக இருக்குது, சூடாக இருக்குது, சூடாக இருக்குது, சூடாக இருக்குது, சூடாக இருக்குது. சுவிச்சுட்ட கீழே அம்மா முருகா முருகா முருகா. என்ன இதில் கம்மி அப்படியே கொஞ்சம் ஜென்னிங்கம் புலி சிங்கம் ஜென்னிங்கம் காட்டுக்கும் புலிக்கும் ரொம்ப தொலைவு இருக்குது போல இருக்கு. ஓ, நான் ஏதன மாதிரி எழுதுவான். புலி புலி ரொம்ப பரவாயில்ல விடு. சிங்கம் அடுத்து மயில் காடு வெறி குடி எழுதி எழுதி. உனக்கு வலிக்கல உடம்பு? முதுவெல்லாம் வலிக்கல? எழுதி 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 வலிக்கல?
சரி இங்கே பாரு, கடவுள் இருக்கார், நீ எழுதத்தான் பார்த்துட்டுருக்கார். என்னாச்சு? சாமி சாமி பார்த்துட்டுருக்காங்க. சூப்பரா எழுது எழுது. நீ எழுதுறது சாமி மட்டும்தான் தெரியும், ஓகேவா? அப்புறம் இங்கே பாரு, பிரதர் சிஸ்டர் ஒன்று பார்த்துட்டு இருக்காங்க, உன் கையெழுத்து நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க. தேங்க்யூ சொல்கிறேன். அப்படி நிமிந்து பார்க்க மாட்டேன், எழுதிட்டு இருக்கா பாருங்க. இங்க பாருங்க, நான் வந்துட்டேன், டீ குடிறானு கூட குடிக்க மாட்டேங்கிறான், எழுதினு இருக்கான். ஆமா போலாம் சரமா பார்த்து ஒத்துது. நான் பேச தோசை காண பண்ணி வச்சிருக்கேன், தூரி குடிச்சிடலாம் வருதா? சூப்பர். அவங்களுக்கு விசிறவா, அவங்களுக்கு விசிறவா. ஓகே, இந்த காலத்தில் எல்லாம் பணத்தை நோக்கி புகழ்ந்து தான் ஓடிட்டு இருக்காங்க. எனக்கு கொஞ்சம் மனசு கஷ்டமா இருக்கு. அது ஒரு கதை, குட்டி கதை நான் சொல்றேன், நல்லா இருக்கான்னு ஒரு நல்ல கதையை சொல்லலாம் சொல்லி நாலு நாளா வெயிட் பண்றேன். ஐயோ மறந்துச்சேன். ஓ ப்ளீஸ் வர சொல், வர சொல். நான் சொல்லுவேன், நீ சொல்ல கூடாதுன்னா நீ கேட்ட கதையை. ஒரு ஊர்ல கட்ட சொன்ன போ சொல்லு. சுடாது சுடாது கண் போட்டு. உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸா இருக்க சவுண்டு? ஓகே. ஒரு ஊர்ல ஒரு ராஜா, அந்த ராஜாக்கு நாலு பொண்டாட்டி. எத்தனை பொண்டாட்டி? நாலு பொண்டாட்டி. நல்லா கேள்வி இந்த கதைய. அந்த ராஜாக்கு நாலு பொண்டாட்டி. ராஜா சந்தோஷமா இருக்காரு, வயசாயிடுது ராஜாக்கு, வயசாயிடுது. இப்போ வந்து ஒரு நிமிஷம் நான் மறந்துடுவேன். அந்த ராஜாக்கு வயசாயிடுச்சு, சாக போறாரு, சாக போற தருணம் வந்துச்சு. அந்த நாலு பொண்டாட்டி மேலையும் ஆசை வச்சிருக்காரு. பட் நாலாவது பொண்டாட்டி, மூணாவது பொண்டாட்டி, ரெண்டாவது பொண்டாட்டி மேல அளவு கலந்து ஆசை வச்சுட்டு இருக்காரு. மொத்த பொண்டாட்டியும் கவனிக்க மாட்டாரு, கூட்டுறாரு, இருந்தாலும் பொண்டாட்டி தான். அப்படி இருக்கும் சாகிற நேரம் ஒரு நேரம் வந்துருச்சு. அப்போ அந்த ராஜா வந்து நாலாவது மனைவி பார்த்து கேட்கிறாரு, அம்மா நான் சாவ போறேன், என் கூட நீ வரியா? அப்படி கேட்டதுக்கு பொண்ணு வருதுங்க, ஏதோ பொண்ணு வருது, பொண்ணு சரிங்க. பொண்ணு வந்துச்சுனா பேசுறது கட்டாயம், வந்துச்சுன்னா பேசுறது கட்டாயம். ஓ நாலாவது பொண்டாட்டி கிட்ட கே வரியான்ட்டு, நான் சாவ போறேன் வரியான்ட்டு. அதுக்கு நாலாவது பொண்டாட்டி சொல்றா போல, என்னால உங்களை வர முடியாது, நீ போ சொல்கிறா போல, ஓகேவா? சின்சியராக எழுதுறான். சரி சொல்லிட்டு அந்த ஆள் ஓகே நீ ராஜா. அடுத்து மூணாவது பொண்டாட்டி கேட்குறாரு, மூணாவது பொண்டாட்டி மேலே அளவு கடந்த ஆசை வச்சுருக்காரு, பயங்கரமான ஆசை. அந்த மூணாவது நான் சாக போகிறேன், என் கூட நீ வரியான்னு கேட்டதுதான் மூணாவது பொண்டாட்டி சொல்லுது, நான் கூட வரமாட்டேன், நீ வேணால் செத்துப்போ, நான் இன்னொரு கல்யாணம் பண்ணிப்பேன், இல்லாத்து இன்னொருத்தவங்க கூட நான் போயிடுவேன், இன்னொருத்த கூட சந்தோஷமாக இருக்கும் சொல்லிட்டு மூணாவது பொண்டாட்டி சொல்லிச்சான். அடுத்து வந்து ரெண்டாவது பொண்டாட்டி, ரெண்டாவது பொண்டாட்டி கிட்ட கேட்கறா பொழியா, ரெண்டாவது பொண்ணு ஐடியாலாம் தோம், இப்படி பண்ணும், அப்படி பண்ணும், இப்படி பண்ணக்கூடாது, அப்படி பண்ணக்கூடாது, இப்படி போங்க, அப்படி போங்க, இப்படி இருக்கலாம், அப்படி இருக்கலாம், சரி நல்ல ஐடியாக்கெல்லாம் தரேன். ரெண்டாவது பொண்டாட்டி வந்து கூப்பிட, நான் சாக போகிறேன், நீங்களாம் வாங்கண்ணா, என்னாலாம் வர முடியாது, ஹெல்ப் பண்ணாலும் பண்ணுவேன், நீ செத்தா தனியாக போ, வர முடியாது. அப்புறம் ஃபர்ஸ்ட் பொண்டாட்டி கிட்ட நீங்கள் வரியான்னு கேட்டதுக்கு அந்த பொண்டாட்டி அது முன்னாடியே சொல்லிச்சான், நீங்கள் சாகிற வரைக்கும் நம்ம கூடயே இருப்பேன், கூடயே வருவேன்னு சொல்லிச்சான். அப்போ நினச்சானா, நம்ம ஃபஸ்ட்டு பொண்டாட்டியை கவனிக்கலை, மற்ற மூணு பொண்டாட்டியை கவனித்தோம், ஆனால் யாருமே கூட வரல, கவனிக்காத பொண்டாட்டி நம்ம கூட வரத சொல்கிறேன். அந்த ராஜா வந்து கண் கலங்கினாரான், அது யாரும் கிடையாது, நான் சொன்னது நாலாவது பொண்டாட்டின்றது யார் தெரியுங்களா? ஜஸ்ட் நீங்கள் யோசனை பண்ணுங்கள், நம்ம போகிற ட்ரெஸ்ஸு, நம்ம போகிற காஸ்டியூமு, நம்ம போகிற மேக்கப்பு, ஸ்டைலு, கீழே ஹேர் ஸ்டைலு, கீழ் ஸ்டைலு வந்தால் சீன் போடுறோம், அதுதான் நாலாவது பொண்டாட்டி, சாகிறப்போ வராது. மூணாவது பொண்டாட்டி, வீடு, நகை, சொத்து, பணம், இவ்வளோ நல்லா இருக்கு, அவ்வளோ பொருள் இருக்குது, நம்ம கூட வரவே வராது. நம்ம செத்த பிறகு வேற யாரும் எடுத்துப்பாங்க, வேற யாரும் அனுபவிப்பாங்க, அவங்க சந்தோஷமாக இருப்பாங்க, நம்ம செத்து போயிடுவோம். நம்ம சொத்து, என் வீடு, வீடு அந்த எதுவுமே நம்மக்கிட்ட வராது. இதுவும் மூணாவது கொண்டாட்டி. ரெண்டாவது கொண்டாட்டி, சொந்தக்காரங்க, ஃப்ரெண்டுங்க, மனைவி, சகோதரர், இந்த மாதிரி எல்லா கூட சுற்றி இருக்கிற சுற்றுச்சூழல் சொந்தங்க ஐடியா தருவாங்க, இப்படி பண்ணுங்க, அப்படி பண்ணுங்க, இப்படி செய்யுங்க, அப்படி எல்லாம் ஐடியா கிடையா தருவாங்க, வார்த்தை நல்லா ஹெல்ப் பண்ணுவாங்க, ஆனால் கூட வரமாட்டாங்க. கடைசியாக நம்ம கூட வர்றது ஃபஸ்ட்டு பொண்டாட்டி யாருன்னா ஆன்மா. அந்த ஆன்மாவை நம்ம கண்டுக்கிறதே கிடையாது. அந்த ஆன்மாவை சுத்தமாக வச்சுக்கணும்,
கோயிலுக்கு போனோம், ஒருத்தர் ஹெல்ப் பண்ணோம், சந்தோஷமாக இருக்கும் அந்த ஆன்மா. யாரும் ஒன்றும் செய்கிறதில்ல, ஆனால் அந்த ஆன்மா கடைசி வரைக்கும் சாகரம் கூட வரணும்னு சொல்லிச்சே அந்த ஆன்மா. ஸோ இது இதில் வந்து என்ன நியதின்னா, நம்ம ஆன்மாவை நம்ம சுத்தமாக வச்சுக்கணும். சுத்தமாக வச்சுக்கணும்னா உடம்புலாம் குளிக்க தேவைன்னு சொல்லுவேன். கோயிலுக்கு போனோம், ஒரு தான தர்மம் பண்ணோம், ஏதோ நம்மளால் முடிஞ்சு உதவி பண்ணணும். இந்த போட்டு கொடுக்கறது, அவருக்கு பின்னாடி புறம் பேசுறது நிறைய இருக்குங்க. நம்மளை அழிக்க பார்க்குறவங்க அவங்கெல்லாம் அதுதான். அதெல்லாம் இல்லாமல் ஒருத்தர் ஹெல்ப் பண்ணி நிம்மதியாக இருந்தாலே சந்தோஷமாக இருக்கலாம். அந்த ஆன்மா தான் கூட வரும், எதுவும் கூட வர சொல்லி. இது ஒரு கதை நான் படித்தேன், சொல்லணும்னு இப்போ தான் சொல்லிட்டேன். இவன் நல்ல ஆன்மா தான், இவங்கிட்ட ஃபோனாச்சும் பேசலாம், இப்போ இருக்குது உடம்பு சரியில்லையா, ஒன்றும் தான் கடவுளை தான் வெளிச்சம். எவ்வளோ கஷ்டப்பட்டு எங்கள் அம்மா எல்லாரையும் படிக்க வச்சாங்க, நல்லா நல்ல நிலைமை இருக்காங்க. ஆனால் இவன் இப்படி இருக்கா, ஃபோன் கூட பண்ணணும்னா பார்த்துங்க. மறந்துட்டாங்க வெளியே போயிட்டு நைட்டு டிஃபன்லாம் தரணும். கரண்ட் வர அடிக்கடி வந்து வீடியோ எடுத்தா கூட அப்லோட் பண்ண முடியல. சில சமயம் வந்து போன் சுத்தமாக டவுன் ஆகிடுது சார்ஜ். ஓகேவா சொல்லி எடுத்து நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க. நல்லா இருக்குன்னு கேட்டியாக்கு நீங்க சந்தோஷமா ஹாப்பியா கமெண்ட் பண்றீங்க, அந்த கமெண்ட் வச்சுக்காங்க. வணக்கம். நலம் விசாரிச்ச குசல வச்ச அனைவருக்கும் நன்றி. வணக்கம். வெல்கம் வெல்கம் சொல்லு. வணக்கம்.